நேர்களே, கடந்த ரெண்டு வாரமாக நம்ம இருதயத்தை பற்றி எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு அந்த மாரடைப்புக்கான சிகிச்சை முறைகள், முதல் உதவி பற்றிலாம் நம்ம டாக்டர் மகுடுமூடி அவர்கள்கிட்ட, அதாவது கார்டியாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் மாரடைப்புக்கான சிகிச்சை முறைகள், அதோடய இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸை பற்றி நம்ம சார்கிட்ட ரொம்ப டீட்டெயில்டாக பேச இருக்கிறோம். இந்த மாரடைப்புக்கான சிகிச்சை முறைகள் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாரடைப்புக்கான அறிகுறிகள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது ரொம்ப முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மாரடைப்புனா எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து அந்த வலி வந்து யாராலும் தாங்கக்கொள்ள முடியாத அளவிற்கு, ஒரு யானை வந்து ஒரு பழுத்தினா எப்படி இருக்கும் நெஞ்சில், அந்த அளவுக்கு ஒரு பாரம் வச்சு தாங்க முடியாத, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வலியால் துடிப்பாங்க, ஒரு பாரத்தை வச்சு ரொம்ப நெஞ்சில் அழுத்துற மாதிரி வலி வரும், நல்ல ஸ்வெட்டிங் இருக்கும், குளிச்சுற அளவுக்கு ஸ்வெட்டிங் இருக்கும். இது வந்து பொதுவாக வரக்கூடியது. மூச்சு விடுறதுக்கு திணறல் இருக்கும், மூச்சு இருந்தாலும் ரொம்ப இருக்கும். ஏன்னா இது இருக்கிறதுனால லங்ஸுக்கு காற்று வராது, அது அந்த ஃபங்க்ஷன் பார்க்காது, எல்லா இதுவுமே இருக்கிறதுனால மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும், மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க. இதை தவிர வந்து நெஞ்சு வலி வந்து இடது தோள்பட்டைக்கு வரலாம், இடது தோள்பட்டை இந்த முழங்கைக்கு வரலாம், தாடையில் கீழ் தாடைக்கு வரும், இங்கே வலி இருக்கும், பின் கழுத்தில் வலி இருக்கும், ரொம்ப ரேராக வந்து ரைட் சைடு தோள்பட்டையிலையும் வலி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரேராக வரக்கூடியது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பொதுவாக வரக்கூடியது நெஞ்சில் வந்து சென்டர் ஆஃப் செஸ்டில் நல்ல ஒரு பெரிய பாரத்தை வச்சு ஒரு யானை வந்து அழுத்தினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும், வலி இருக்கும், வலி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஒரு பொறுக்க முடியாத வலி வர்றது வந்து நம்ம மாரடைப்புக்கான அறிகுறிகளாக இருந்துக்கலாம். இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும்போது வலி தெரியாது, கொஞ்சம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் போது இங்கெல்லாம் அப்படியே வலி பரவும். மேக்ஸிமம் 90% வந்து இடது சைடு தான், இடது பக்கம் தான் வந்து செஸ்ட்டு, லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஷோல்டர் இந்த இதெல்லாம் வலி ஆரம்பிக்கும். ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அதான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடைப்பு ஆரம்பிக்கிறதுங்கிறது அறிகுறி. அறிகுறி அப்போவே நம்ம வந்து ஒரு சிகிச்சைக்கு ஆரம்பிச்சிட்டோம்னாக்க இது அடுத்த மறுதலாக அந்த மாரடைப்பு வராமல் தடுக்கலாம். ஆரம்பத்துலேயே வந்து அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 10% பேருக்கு இடது பக்கமாக, வலது பக்கமாக அந்த வலி தெரியும், பின்பக்கம் வரும், இதுக்கு நேராக பின்பக்கம் வலி வரும். ஸோ எந்த இரத்த குழாயில் வந்து அடைப்புகள் இருக்கிறதோ அதை பொறுத்து வந்து பொறுத்து அந்த வலியும் நமக்கு வலி வரும். இதில் சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வலி தெரியாது, ஏன்னா அந்த வலி நரம்புகள் எல்லாம் வந்து செயலிழந்து போயிருக்கும், நம்னஸ் இருக்கும். ஆமாம், அதனால் பார்த்தா வலி அதிகமாக சொல்ல மாட்டாங்க, வலி அதிகமாக தெரியாது. ஆனால் வந்து திடீர்னு மூச்சரைக்கும், அதிகமாக மூச்சு வாங்கும், வேர்க்கும், ரொம்ப டயர்டாகிடுவாங்க, சோர்ந்து சோர்ந்து படுப்பாங்க, மயக்கம் வரும், வாமிட் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகளுக்கு வேர்த்துறது, ரொம்ப வேர்க்குதுன்னா ஹைப்பர் கிளைசிமியால் வரும். ஆனால் இது வந்து ரொம்ப சோர்வாகி படுத்துவாங்க, ரொம்ப மூச்சு வாங்க, ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குற மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்தால் உடனே அவங்களுக்கு வந்து நம்ம டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வைத்தியம் பண்ணணும், இல்லைனா வந்து அது ஒரு சைலண்ட் அட்டாக் மாதிரி வந்து சிவியர் அட்டாக்காக மாறிடும். இப்போ இமீடியட்டாக அது மாதிரி ஒரு பொறுக்க முடியாதோ இல்லை ஒரு அன்யூஷுவலாக அவங்க பிஹேவியரல் இஷ்யூஸில் இருக்கும்போது உங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பெட்டராக. ஆமாம், நான் மருத்துவரை பார்த்து உடனடியாக பண்ணாக்க ஆபத்துலேருந்து காப்பாற்றலாம். டாக்டர், இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. ஜென்ரலாக உங்களுடைய லங் எப்படி இருக்குது, இல்லை செஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. இப்போ அதே மாதிரி ஹார்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இசிஜி போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இசிஜி வந்து எந்த வகையில் பேஷண்ட்டுக்கும் சரி, இல்லை ஒரு ஜென்ரலாக ஒருத்தவங்க தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுன்றவங்களுக்கு இசிஜி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அந்த கார்டியாலஜியில் பார்த்தீங்கன்னா இசிஜி வந்து ஒரு பேசிக் டெஸ்ட்டு, பேசிக் டெஸ்ட். ஒரு நார்மலாக இருக்கிறதுல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக வியாதி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்து ஆரம்பத்திலே வந்து இசிஜி மூலமாக நிறைய வேதிகளை கண்டுபிடிக்க முடியும். அரித்மியாவிலேருந்து வால்வார் டிசீஸு, ஹார்ட் வீங்கி இருக்குது, இல்லை லேசாக இஸ்கீமியா ஆரம்பிக்குது, அதுலேருந்து வலி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஆற்றையில் வந்து அது வலி இருக்குது, எந்த அடைப்பு இருக்குங்கிறத முதல்கொண்டு அதில் கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் வந்து இசிஜி வச்சு மட்டுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில நேரத்தில் வந்து இசிஜி நார்மலாக இருக்கும், நடந்தால் மூச்சு வாங்குதும்பாங்க, வலி ஒவ்வொரு நேரம் வருதும்பாங்க, இசிஜி பார்க்கும்போது நார்மலாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெட்மில் டெஸ்ட்ன்னு இருக்குது, டிஎம்டி. அது வந்து நார்மலாக ஹார்ட் இருக்கும்போது அந்த இரத்த ஓட்டம் உடல் பாகங்களுக்கு போதும், அப்போ ஒன்று அந்த இசிஜியில் சேஞ்சஸ் தெரியாது. இது வந்து நம்ம ட்ரெட்மில்ல ஓட விடுறது, ஓட விடும்போது இதையும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ரத்த ஓட்டம் எல்லா இதுக்கும் கொடுக்கணும். அது அதிகமாக வேலை செய்யும்போது அப்போ முடியாது, ஏதோ ஒரு அடைப்பு இருந்தனாக்கா அப்போ அந்த சேஞ்சஸ் தெரியும்.
அதாவது அந்த ஹார்ட்டில் போகக்கூடிய வேவ்ஸில் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ வந்து எந்த பாகத்தில் வந்து டிவே சேஞ்சஸ் இருக்குது எஸ்டி சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தாலும் பாசிட்டிவ் வந்ததுனாக்கா நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு எக்கோ போகணும் ஆஞ்சியோகிராம் போகணும் அடுத்த டெஸ்ட்டு போகணும். ஸோ இதில் வந்து ஹார்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம்னு சொல்ல முடியாது அதில் வந்து மாரடைப்புக்கு வந்து நிறைய டெஸ்ட் இருக்குது. பேசிக்காக எக்ஸ்ரே எடுக்கிறோம், எக்ஸ்ரே எதுக்கு எடுக்கிறோன்னா பல்மனரி கன்ஜெஷன் இருக்கா, ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா அடுத்து வந்து பல்மனரி எடிமா போவாங்க, சளி கோத்துக்கிட்டு நிறையா மூச்சு வாங்கணும், அது எந்த அளவுக்கு எடிமா இருக்குன்னு பார்க்கணும், பல்மனரி எடிமா இசிஜி மூலமாக பார்க்கணும். இசிஜி பார்த்துட்டு அடுத்தது எக்கோ, அது அட்டாக் வந்த பேஷண்ட் நம்ம டிஎம்டி எடுக்க முடியாது. இல்லை நீங்கள் அன்ஸ்டேபிள் ஆஞ்சனாக இருந்தால் கூட நீங்கள் டிஎம்டி இஸ் நாட் அட்வைசபிள். இவர் வந்து மூச்சு வாங்குதுங்கிறாரு, பெயின் வருதுங்கிறாரு, ஆனால் இசிஜி நார்மலாக இருக்குனாக்கு அது அடுத்தது வந்து அவருக்கு எதாவது மைனூட்டாக ஆரம்பிக்குதான் பார்க்குறதுக்கு தான் டிஎம்டி. ஸோ அடுத்து எக்கோ எடுத்தோம்னா அடுத்து ஆஞ்சியோகிராம். அந்த எக்கோவில் என்ன பார்க்கணும்னா எக்கோவில் வந்து வால்வுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, வால்வ் கோளாறுகள் இருக்கிறதா, இந்த சேம்பர்ஸ் எப்படி இருக்குது, டைலேட் ஆகிருக்கா, நல்லா ஃபங்க்ஷனிங் இருக்கா, பம்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து எக்கோவில் நம்ம பார்க்குறோம். ஆஞ்சியோகிராம் பார்க்கும்போது ஆஞ்சியோகிராமில் எந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, எத்தனை சதவீதம் இருக்கிறது, அதை வந்து அதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மூலமாக சாப்பிட்டு அதுக்கு அடுத்தது என்ன சிகிச்சை முறை, இதை வச்சு தான் அடுத்த சிகிச்சை முறைக்கு நம்ம செல்ல முடியும். ஸோ இப்போ ஒரு இசிஜி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதுதான் கன்க்ளூஷன் வர முடியும், வர முடியாது. அதுக்கடுத்து நம்ம அதாவது அவங்களுடைய சிம்டம்ஸை வச்சு நீங்கள் அடுத்தக்கடுத்த பண்ணணும், இருக்கிற சிம்டம்ஸ் வச்சு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு நம்ம அடுத்து என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு போட்டு நம்ம அடுத்து போய்ட்டு அதுக்கான சிகிச்சை முறைகள் நம்ம மாற்றிக்கணும். சரிங்க டாக்டர், இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு மாரடைப்பு வராங்க, சப்போஸ் இசிஜி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா இல்லை மறுபடியும் நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அந்த பேஷண்ட்டை நம்ம ப்ரொசீட் பண்ண மாதிரி இருக்குமா? இல்லை, நம்ம கிளினிக்கில் எக்ஸாமின் பண்ணும்போது அவருடைய சொல்லக்கூடிய சிம்டம்ஸு நம்ம பார்க்குற கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அதை வச்சு வந்து நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்மளே சொல்லணும். இசிஜி நார்மலாக இருந்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் அடுத்த டிஎம்டிக்கு போகணும், எப்போ பார்க்கணும், ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்கிறது நம்ம சொல்லணும். ஏன்னா சில பேர் பார்த்தாக்க இசிஜி நார்மல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே பார்ப்பாங்க, இசிஜி நார்மலாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக போயிடுவாங்க, அடுத்த வாரமே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்போ வந்து அவங்க கேமரா என்ன சார் எனக்கு வந்து இசிஜி நல்லாயிருக்குன்னு சொன்னீங்களே இப்போ வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளாரே இருக்கும், நார்மலில் உட்காந்துருக்க ஸ்டேஜில் அந்த டைமுக்கு வந்து இசிஜி நார்மல். பட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது வரதுனாக்கா அங்கே வந்து இருந்திருக்கு, வியாதி இருந்திருக்கு. ஸோ அதை சரியாக கவனிக்கல, அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதனால அட்டாக் வந்திருக்கு. ஸோ இசிஜி மட்டுமே நார்மல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விட்டுற முடியாது. டாக்டர் காமிச்சு டாக்டர் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம் அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போது மாரடைப்புக்கும் நெஞ்சு வலிக்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்க டாக்டர்? செஸ்ட் பெயின் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ இல்லை டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை நடந்தே நான் போய் வண்டியில் ஏறுக்கிறங்கிறது இருக்கக்கூடாது. முடிஞ்சவரில் அவங்கள வந்து மாரடைப்பு வந்த உடனே மூவ் பண்ணக்கூடாது, நடக்க வைக்கக்கூடாது. ஓகே ஓகே, நம்ம தூக்கிக்கணும், நம்ம தூக்கிக்கணும். நடக்கும்போது நடக்க வைக்கும்போது திருப்பி அதிகமாக ரத்த ஓட்டம் போகணும், அப்போ வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்கணும். உடனடியாக வந்து நம்ம சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு நேராக உடனடியாக அவங்கள நடக்க வைக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும். பதட்டப்படவும் கூடாது, ஸ்ட்ரெஸ் பயந்துடக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. பயம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இன்னும் ரத்த ஓட்டம் அதிகமாக தேவைப்படும், அட்டினன் காய்ச்சல் அதிகமாக இது பண்ணும், இன்னும் கொஞ்சம் வியாதி அதிகமாகும். பதட்டப்படாமல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிகிச்சை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பட் பேஷண்ட் பயப்படலனாலும் அவங்க சுற்றி இருக்கவங்களே வந்து இருக்கவங்க கண்டிப்பாக பதட்டப்படக்கூடாது. இவங்க பதட்டப்பட்டாலும் அவங்க பயந்துடுவாங்க, பயந்துடுவாங்க. ஸோ அவங்க பதட்டம் இருந்தாலும் பயம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார வச்சுட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே கூப்பிட்டு போகணும். ஒன்றும் பயப்படணும்னா நல்லாயிடும், சாதாரண வழி தான், பயப்படாதீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். சரிங்க டாக்டர். ஸோ இப்போது வேறு என்ன மாதிரியான டெக்னாலஜிஸில் இப்போது சப்போஸ் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த த்ரெட்மில் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆன்ஜியோவாக இருக்கட்டும், அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் சிடிஎம்ஆர்ஐ இருக்குது, சிடிஎம்ஆர்ஐ அதில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பெட் ஸ்கேன் இருக்கிறது, பசிட்டான எமிஷன் டெமோகிராஃபின்னு இருக்குது, ஸ்பெக்ட் ஸ்கேன் இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த பர்ஃபியூஷன் பார்க்கக்கூடிய எந்தெந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் குறைவாக போகுது, எந்தெந்த தசைகள் வந்து வீக்காக இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை முறைகள் பண்ணலாம். டாக்டர், இப்போ அதே மாதிரி ஹார்ட் வந்து சர்ஜரி அப்படின்னா முன்னாடி பைபாஸ்ன்றது வந்து ஒரு பெரிய சர்ஜரின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பைபாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பைபாஸ் சர்ஜரி வந்து அது வந்து எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, பைபாஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன டாக்டர் பேஷண்ட்டுக்கு? நம்ம பைபாஸ் வந்து கிட்டத்தட்ட 1965 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து வேறு வழியே இல்லை, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உடனடியாக ஒரு 6 மாதத்துக்கோ அல்லது 1 வருஷம் கழிச்சு இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது.
பைபாஸ் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த நிலைகளெல்லாம் மாறி போயிருக்கு. அதில் வந்து நமக்கு என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்குறோம், அல்லது மற்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பெட் ஸ்கேன் ஸ்பெக்ஷன் பண்ணும்போது எந்த ஆர்டரியில் எவ்வளோ குறைபாடுகள் இருக்குதுன்னு தெரியும். ஒரு ஆர்டரியில் மட்டும் இருக்குது, ஒரு கொரோனரி ஆர்டரியில் இருக்குது, அல்லது இரண்டு கொரோனரி ஆர்டரி இருக்குதுன்னா மேக்ஸிமம் ரெண்டு இருந்ததுனாக்கா ஸ்டென்ட் வச்சுக்கலாம், பிடிசின்னு சொல்லிட்டு அந்த இது மூலமாக வச்சு ஸ்டென்ட் வச்சுக்கிறோம், பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அது ரெண்டுக்கு மேலே போகும்போது அது ஸ்டென்ட்டு வந்து யூஸ் ஆகாது. ஸ்டென்ட்டுங்கிறத கொண்டு வந்தார். அந்த ஸ்டென்ட் வச்சுக்கணும்னா அந்த எந்த இடத்துல பைப் இருக்கோ பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி வச்சு பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்டென்ட் வச்சுருவாங்க, மறுபடியும் சுருங்காமல் இருக்கும். அதில் திருப்பி நாலு இடத்துல பார்க்கும்போது அதில் திருப்பி அதே இடத்துலையே அந்த ஸ்டென்ட்லேயே வந்து மறுபடியும் அந்த அடைப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரக் லூட்டிங் ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் என்னென்னா அந்த ஸ்டென்ட்லேயே வந்து இட்ஸ் எ மெடிக்கேட்டட் ஸ்டென்ட், கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து ரிலீஸ் பண்ணி அதில் அந்த அடைப்பு வராமல் பார்த்துக்கிறது, அந்த இடத்துல மறுபடியும் சேராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாகக்கூடிய அளவுக்கு ட்ரக் லூட்டிங் ஸ்டென்ட்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக அது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நல்ல மெத்தட். எல்லாமே இந்த ரெண்டு குழாய்கள் இருந்தால் மட்டும், அடைப்பு இருந்தால் மட்டும் தான் அதை பண்ண முடியும். அதுக்கு மேலே இருந்தால் பைபாஸ் சர்ஜரி. இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுனால வந்து அவங்க நார்மல் லைஃப்க்கு நம்ம கொண்டு வரோம். நார்மல் லைஃப் கொண்டு வரும்போது அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து, நிறையா பேர் பார்த்திங்கன்னா பண்ண உடனே அப்படியே ஒரு பொம்மை மாதிரி இருப்பாங்க. ஆமாங்க சார். எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் ஆம்புலேட்டரி இது வந்துடுறோமோ அவ்வளோ நல்லது. இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடணும், அந்த பயம் இல்லாமல் இருக்கணும். மாரடைப்பு வந்து அந்த பயத்திலேருந்து வந்துடணும். திருப்பி வந்து உணவு பழக்கங்கள், வாக்கிங், முக்கியமான மாத்திரைகள் அதை சாப்பிட்றத வந்து அவங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரணும். ஸோ இப்போ பைபாஸ் பண்ணி எவ்வளோ நாளில் வந்து அவங்க ஆம்புலேட்டரி இதுக்கு வரலாங்க டாக்டர்? இப்போ ரீசெண்டாக இப்போ நியூ டெக்னாலஜிஸ் வந்திருக்கும், இப்போ சப்போஸ் பைபாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ மாசக்கணக்கு ஆகுங்களா இல்லை வாரக்கணக்கு? வாரக்கணக்கு தான். இப்போ வீக்லியே பத்து நாளே வந்து அவங்க வந்து நடக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. முதல்ல பார்த்தா நெஞ்சில் இங்கேருந்து இங்கே வரலாம், பெருசாக இருக்கும், பெருசாக ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ அதில் பைபாஸில் லேட்டஸ்ட்டாக வந்து மினிமல் இன்வெஸ்டிவ் சிஏபிஜின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக எவ்வளோ தான் சைடில், அதுவும் இங்கே இருக்காது, சைடில் மட்டும் இது பண்ணிவிட்டு நல்ல நியூ டெக்னாலஜி நிறையா வந்திருக்கு. சில சென்டரில் அதையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போனால் இன்னும் சீக்கிரமாக அவங்க வந்து ஒரு வாரம் ரெக்கவரி ரேட் வந்து அதிகம் அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது டாக்டர். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த த்ரெட்மில் வாங்கி வச்சுட்டு ரன் பண்ணுறாங்க, அது வந்து ஹார்ட்டுக்கு எந்த விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? அதாவது நம்ம இந்த தடுப்பு முறைகள் பார்த்திங்கன்னா வாக்கிங்கிறது வந்து நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய வைத்தியம் வந்து மூன்று நான் சொல்லுவேன். நம்மளே நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய வைத்தியங்கள் அவை இயற்கையாக நம்மகிட்ட கொடுத்துருக்குறது. ஒன்று வந்து நடைப்பயிற்சி, சீரான உடற்பயிற்சி. அந்த நடைப்பயிற்சி இருக்கிறதுல பெஸ்ட்டு, ஈஸியலி அவைலபிள். ஸ்விம்மிங் வந்து அடுத்தது ஒரு நல்ல இது, சைக்கிளிங் நல்ல மெத்தட். ஸோ அதில் வந்து நம்ம வந்து நடைப்பயிற்சி வெளியில் போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ட்ரெட்மில். ஓகே சார். வெளியில் போகிறதுக்கு சமமான பிளேஸ் நிறையா பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சமமான பிளேஸில் போகிறது, வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. அதற்கு வாய்ப்புகள் இல்லாம போது ட்ரெட்மில் நல்லாயிருக்கும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க நான் நடந்துக்கிட்டு தான் இருக்கேன், நடங்கம்மா, கொஞ்ச நேரம் நடந்தால் நல்லாயிருக்கும்னா நான் வீட்டில் நடந்துக்கிட்டே தான் சார் இருப்பேன், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், நிற்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஆம்புலேட்டரி இருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், பட்டு 80% பார்த்திங்கன்னா நம்ம டிசைர்டு எஃபெக்ட் கிடைக்காது. ஏன் 40 நிமிஷம் நடக்கணும், 1/2 மணி நேரத்துக்கு மேலே நடக்கிறோன்னு சொல்கிறேன்னாக்கா, இப்போ உட்காந்துருக்கும் போது 5 லிட்டர் பிளட் வெளியிலேருந்து வருது. ஒரு ஆயுட்காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 60 வருஷம் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து 1 மில்லியன் பேரல் ரத்தம் இதையும் வந்து வெளியில் அனுப்புது. ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் ரத்தத்தை வெளியில் அனுப்புது. ஸோ அந்த மாதிரி அனுப்புறது வந்து எந்தெந்த இதுக்கு உறுப்புகளுக்கு தேவையோ அங்கே சத்துப்பொருளையும் கொடுக்குது, ஆக்சிஜனையும் கொடுக்குது. ஒரு சின்ன வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த இடம் கால் கையெல்லாம் வேலை செய்யும். நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம இறைப்பைக்கு வந்து அதிகமான ரத்தம் தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் வேகமாக பம்ப் பண்ணி அங்கே ரத்தத்தை அதிகமாக செலுத்தும். ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா மூளைக்கு அதிகமாக ரத்தம் தேவை, அப்போ அங்கே அதிகமாக செலுத்தும். தேவைக்கு எங்கே அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே அது பிளட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கேற்றவாறு அதனுடைய இயக்கம் இருக்கணும். ஸோ நடக்கும்போது நம்ம வந்து கண்டினியூவாக ஒரு 10 நிமிஷம் நடக்கிறோம் அப்படின்னாக்க நின்றுவோம், நின்றுக்கும்போது
கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாக நின்றுடும், அப்போ திருப்பி எஃபெக்ட் இருக்காது, அப்புறம் நார்மல் லெவலுக்கு வந்துடும். தொடர்ந்து 15 நிமிஷம் நடக்கும்போது அந்த ஹார்ட் பீட் வந்து 100 வரும், 120 வரும். தேவை அதிகமாக தகுந்த மாதிரி இப்போ ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணி, இன்க்ரீஸ் பண்ணுறது எதுக்கு பண்ணுறதுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பம்ப் பண்ணி சீக்கிரம் பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு 120 120 120க்குலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்து பொருள்லாம் குறைஞ்சி போயிடும், ஆக்சிஜன் குறைஞ்சிரும். 5 லிட்டரில் இருக்கக்கூடிய தான் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இயற்கை என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்பு என்ன பண்ணுதுனாக்கா எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கும், வயிறு புட்டப்பகுதி எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கோ, இதயத்தில் ரத்த குழாய்கள் இருக்கக்கூடியது, அங்கேருந்து வந்து அந்த ரத்தத்தில் அந்த ஆக்சிஜன் அதை வந்து எரித்து, அந்த கொழுப்பை எரித்து அது ஆக்சிஜனை எடுத்து அந்த எரிபொருளை எடுத்துகிட்டு ரத்தத்தில் கலந்து அது எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த 30 நிமிஷம் நடக்கும்போது, கண்டினியூ நடக்கும்போது டிசைட் எஃபெக்ட் கிடைக்குது. நிறைய எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்குது அதெல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்குது. அது ஒரு விதத்தில் வந்து உடலுக்கு வந்து தேவையில்லாத ஃபேட்டை குறைக்குது. அடுத்தது வந்து லங்ஸினுடைய ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. லங்ஸ் இது நம்ம இது கேட்டுறவாறு லங்ஸும் வேகமாக போகும். நம்ம மூச்சு வாங்குறதுனால தான் இது 120 போகும்போது 18 ஓடி இது நம்ம மூச்சு வாங்குறது வந்து 20 30 போயிட்டுருக்கோம். ஸோ அது லங்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸு. ஸோ இது ரெண்டும் நல்லா வேலை செய்யறதுனால எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். எல்லா ஹார்மோன்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஹார்ட்டு கிட்னி பிரெயின் எல்லாமே நல்ல இயக்கம் வந்து நம்ம அதனால் வந்து இந்த உடற்பயிற்சி நடைப்பயிற்சிங்கிறது வந்து நமக்கே செய்யக்கூடிய டெய்லி செய்யக்கூடக்கூடிய ஒரு ஓவராலிங் இந்த பாடி அந்த மிஷினில் வந்து உடம்பு வந்து உடம்புங்கிற அந்த மிஷினை வந்து ஓவராலிங் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து உணவு முறை. உணவு முறையில் வந்து நாக்கு இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம மறுத்துடணும். ஓகே, நாக்கு இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் குறைச்சிக்கணும்.